ஓகே ஹே ஹலோ எவ்ரிவன் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஏர்டெலோட சிஇஓ மிஸ்டர் சுனில் பாரதி மித்தல் ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு சோ அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் எதுக்காக கொடுத்தாரு அதெல்லாம் கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ண போறது ஒரு வாட்டி தான் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே நான் சொல்லியிருந்தேன் நம்ம பார்க்க போறது ஏர்டெல் சிஇஓ மிஸ்டர் சுனில் பாரதி மித்தல் கொடுத்துருக்க ஷாக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட் அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்தலாம் சுஷாந்த் சிங் ராஜ்புத் எம்எஸ் தோனி தி அன்டோல் ஸ்டோரி படத்துல தோனியா நடிச்ச மிஸ்டர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட மரணம் இன்னமும் ஒரு மர்மமா தான் இருந்துகிட்டு இருக்கு தற்கொலையா கொலையா அப்படிங்கிற கோணத்துல சிபிஐ இப்ப தேடிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ அதுல இன்னொரு ட்விஸ்ட் வந்திருக்கு என்ன ட்விஸ்ட்னா அவருக்கு போஸ்ட்மார்டம் பண்ண இடத்துல இருந்த ஒரு வார்ட் பாய் லைவா பார்த்த ஒரு விஷயத்த கன்ஃபெஸ் பண்றாரு என்ன சொல்றாருன்னா அவரை வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ஒரு ரூம்ல வச்சிருந்து திரும்பவும் வந்து அவருக்கு போஸ்ட்மார்டம் பண்ணி அவரோட டெட் பாடி அவங்க ஃபேமிலி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் நான் கூட இருந்தேன் நான் பார்த்த விஷயம் வெளியில நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் மூஞ்ச மறைச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த கன்ஃபெஸ் பண்றாரு அதை கேட்கிறப்போ ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட கழுத்துல ஒரு 15 ஊசி போட்டதுக்கான தழும்பு இருந்துச்சு அதை மறைக்கிறதுக்காக ஒரு செல்லோடை போட்டிருந்தாங்க அவரோட ஒரு கால் உடைஞ்சிருந்துச்சு இதை ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு ஒரு கால் மட்டும் வீங்கி இருந்தது இதெல்லாம் நான் டைரக்டா பார்த்தேன் போஸ்ட்மார்டம் பண்றப்ப டாக்டர்ஸ் கூட அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க இது மர்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ரிப்போர்ட்ல வேற மாதிரி வந்துச்சு இதை வந்து நான் கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளா துடிச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இப்ப அவர் மூஞ்ச மூடிக்கிட்டு அவர் விஷயத்த சொல்லிட்டாரு ஸோ இதை கேட்குறப்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் பண்ணி அவர் இறந்துருப்பாரு இப்போ தற்கொலைங்கிறத யாருமே பார்க்கறது இல்லை கொலையாக தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கொலையாக பார்க்குறப்ப எவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவர் கொண்டிருப்பாங்க நினச்சி கூட பார்க்க முடியல கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் எல்லா ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம வீடியோ பற்றி பேசலாம் இந்த வீடியோ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துறேன் இன்னொரு விஷயம் ட்விட்டர் ரீசெண்டான டேஸில் ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட் பார்த்தேன் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ட்வீட் பண்றாரு என்னன்னாக்கா எப்படி நான் ஈஸியா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றது யாரா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல ஓபரா ஒரு ட்வீட் போடுறாரு இந்த ட்வீட்டுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அதே ட்விட்டர்ல ரிப்ளை பண்றாரு என்ன ரிப்ளை பண்றாருன்னா உன் கையில இருக்க ஸ்மார்ட் போனை தூக்கி போட்டுட்டு நோக்கியா 5310 போன் வாங்கினா நீ ஈஸியா யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்ல எந்த எக்ஸாம் வேணாலும் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவை இன்டர்நெட் பேசிக்கா படிக்கிறதுக்கு இன்டர்நெட் வேணும் அது நோக்கியா 5310 இருக்கு எதுக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் போன் அதுல இருக்க எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ்னால நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க உங்க லைஃப் கெட்டு போகும் ஸோ அது வேணாம் நீ நோக்கியா 5310 உங்க வீட்டில் கேட்டு வாங்கு ஈஸியா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு இந்த அட்வைஸ்க்கும் இந்த வீடியோக்கும் என்னடா சம்பந்தம்னா இன்டர்நெட் பத்தி தான் பேச போறோம் அவர் சொன்ன விஷயம் இன்டர்நெட் படிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயமும் இன்டர்நெட் சம்பந்தமா தான் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயுமே இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையாச்சும் ஸ்கூலுக்கு போகாம வீட்டில் உட்காந்து ஆன்லைன் மூலியமா படிச்சுக்கிட்டு இருக்கும் மாசத்துக்கு 30 நாள் சாட்டர்டே சண்டே அப்படி இப்படின்னு கட் பண்ணா கூட ஒரு 24 நாள் 199 ரூபாய்க்கு ஒரு பேக் ஏர்டெல் இருக்கு நான் பேச போறது மத்த எந்த எந்த கம்பெனியை பத்தி இல்லை வெறும் ஏர்டெல் ஏர்டெல் 199 ரூபாய்க்கு பேக் அதை போட்டீங்கன்னா 24 நாளைக்கு டெய்லி 1 GB டேட்டா கொடுக்குறாங்க ஸோ 24 GB இப்போ அந்த ஏர்டெலோட சிஇஓ மிஸ்டர் சுனில் பாரதி மித்தல் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு 24 GB இன்டர்நெட் வேணும்னா நீங்க 2400 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க உங்ககிட்ட இருந்து அதிக பணம் வசூலிக்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நீங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் பே பண்றதுக்கு ரெடி ஆயிக்கங்க இதை நாங்க இன்னைக்கு சொல்லி நாளைக்கு கொண்டு வர போறது இல்லை இன்னும் ஒரு 6 மாசம் டைத்துக்குள்ள இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்துடும் 100 ரூபாய்க்கு 1 GB மட்டும் தான் இன்டர்நெட் கிடைக்கும் 160 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1.6 GB இன்டர்நெட் கிடைக்கும் இதுதான் பிளான் இப்போ நாங்கள் 199 ரூபா கொடுத்தோம் டெய்லி 1 GB 24 நாள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இனிமேல் 199 ரூபாய்க்கு 1.99 GB மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு போல்டான அனௌன்ஸ்மெண்ட் அவர் கொடுக்குறாரு ஜியோ என்னைக்கு உள்ளே வந்தாங்களோ அன்னைக்கே மற்ற எல்லா நெட்ஒர்க்கோட நிலைமையும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு ஏர்செல் சொல்லவே வேணாம் போயிட்டாங்க பிஎஸ்என்எல் ஒரு கவர்மெண்ட் ப்ரொவைடர் நெட்ஒர்க் ப்ரொவைடர் ஸோ ஒரு வழி இல்லாமல் அவங்க சஸ்டைன் ஆகிட்டு இருக்காங்க வோடஃபோன் தனியாக சமாளிக்க முடியல ஸோ ஐடியா கூட பேச்சப் பண்ணி அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஏர்டெல் ஜியோவுக்கு கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் காம்படிஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இப்போ வேற வழி இல்லை 5G ஒரு விஷயம் வருது ஸோ 5G ஸ்பெக்ட்ரம் அந்த ஒரு ஏலத்தில் ஏர்டெல் வந்து ஒரு பெரிய லெவல் பிடிக்கணும் அப்படின்னாக்கா பணம் வேணும் பணம் இவங்ககிட்ட இல்லை இருந்ததை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க
சோ ஏர்டெல் அந்த இடத்தை திரும்ப பிடிக்கணும்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட தான் சார்ஜ் வாங்கணும். ARPU அதாவது ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ல 157 ரூபாய் நாங்க ஜூன் மாசம் 2020 ஜூன் வரைக்கும் நாங்க வாங்கிட்டு இருந்தோம். இது 200 ரூபாய் வரைக்கும் உயரும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு யூசர்ட் இருந்து ஆவரேஜா அவங்க மாசம் மாசம் 157 ரூபாய் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அது இனிமே ஒரு யூசர்ட் இருந்து 200 ரூபாய் வரைக்கும் வாங்குறதுக்கான கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத அவங்க சிஇஓ ஓபனா சொல்லியிருக்காரு. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சிஇஓ ஒரு தலைவரா பாத்தீங்கன்னா அவரு கையில பணம் இல்ல, கட்டுப்படி ஆகல. சோ கட்டுப்படி ஆகலங்கிறப்ப அவர் பிளானை மாத்தி தான் ஆகணும். ஆனா இவர் இந்த மாதிரி பிளானை மாத்துறாங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, ஏர்டெலோட கஸ்டமர்ஸ் ஸ்டாண்டர்டா ஏர்டெலுக்குன்னு உள்ள கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவ்வளவு காசு கொடுத்துட்டுலாம் இவங்க கிட்ட இருக்க முடியாது, இதோட கம்மியான ரேட்ல கொடுக்குற ஜியோ பக்கம் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டேட்ல எல்லாரும் ஆன்லைன் வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்க. சோ வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப பேசிக்கான விஷயம் இன்டர்நெட். இன்டர்நெட்டுங்கிறது ரொம்ப, அதாவது நீங்க இந்த வீடியோ பாக்கணும்னா கூட உங்களுக்கு இன்டர்நெட் தேவை. அப்ப ஏற்பட்ட கட்டாயத்துல எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கோம். இன்டர்நெட் இல்லாம யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஏர்டெல் இந்த மாதிரி ரேட் ஏத்துறப்போ எல்லா யூசர்ஸும் ஜியோ கிட்ட போவாங்க. ஜியோ என்ன பண்ணுவாங்க, எல்லா யூசரும் நம்ம கிட்ட வந்துட்டாங்க சொல்ற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க பக்கம் ரேட் ஏற்றுவாங்க. மாட்டிக்க போறது யாரு, நம்ம எல்லாம் தான். ஜியோ அவங்களை கம்பேரே பண்ண வேணாம், அவங்களுக்கு பல பிசினஸ் இருக்கு. இந்த பக்கம் பாரதி ஏர்டெல் அவங்களா இவ்வளவு பெருசா உருவாகி நிற்கிறாங்க, அவங்க கிட்ட வேற வழி இல்லாம ஏத்திருக்காங்க. ஸோ யாரோட சப்ஸ்கிரைபர் நம்புறது, ஐ மீன் யாரோட நெட்ஒர்க்கை நம்புறது, யாருக்கிட்ட நம்ம காசை கொடுக்கறது, யார் எவ்வளவு ரேட் ஏற்ற போறாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் அடுத்த 6 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லைன்னு சொல்லி மிஸ்டர் சுனில் பாரதி மித்தல் ஏர்டெலோட சிஇஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கையில இருக்கிற வரைக்கும் ஏர்டெலோட சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எப்போ வேணா எந்த பிளான் வேணா மாறலாம் சொல்ல முடியாது. ஏர்டெலுங்கிற ஒரு பேர் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம கூட போகலாம், வேண்டிப்போம். ஏன்னா ஏர்டெலுங்கிறது ஒரு கம்பெனி தான் இது வரைக்கும் ஜியோக்கு ஆப்போசிட்லன்னு டஃப்பான காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னா ஒரு காம்படிட்டர் இருந்தாதான் இந்த பக்கம் இருக்கவங்களும் நமக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம வாங்க முடியும். அமேசான் இல்லைனா பிளிப்கார்ட் கிடையாது, பிளிப்கார்ட் இல்லைனா அமேசான் கிடையாது, அதே மாதிரி ஜியோ இல்லைனா ஏர்டெல் கிடையாது, ஏர்டெல் இல்லைனா ஜியோ கிடையாது. பெனிஃபிட் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம் யார் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணி நம்மளை பெனிஃபிட் ஆக போறாங்கன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு உங்களுக்கு கொடுக்குறது, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் இந்த டிலே. அண்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான், நம்ம நாளைக்கு இன்னொரு முக்கியமான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை.